ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இது குறித்து அவர் தனது ட்விட்டரில், இன்று உடல் சோர்வு சற்று இருந்தது, பரிசோதனையில் கோவிட் 19 உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளேன், அனைவரும் முகக்கவசம் அணிவதோடு தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டு பாதுகாப்பாய் இருப்போம் என்று பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையிலான கூட்டணி அரசு கவிழ்ந்த பிறகு சிவசேனாவை கைப்பற்ற அதிருப்தி கோஷ்டி தலைவர் ஏக்நாத் ஷிண்டே முயன்று வருகிறார். இப்பிரச்சனை இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு சென்றுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அணியை சபாநாயகர் உண்மையான சிவசேனாவாக அங்கீகரித்து இருக்கிறார். தற்போது ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்வி சிவசேனா எம்பிக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தாக்கரே தனது கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை தனது வீட்டில் கூட்டியிருந்தார். இதில் மக்களவையில் சிவசேனாவிற்கு மொத்தம் உள்ள 19 எம்பிக்களில் 12 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் ஜனாதிபதி தேர்தலில் யஷ்வந்த் சின்ஹாவை ஆதரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் பெரும்பாலான எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர். இவ்விவகாரத்தில் அதிகப்படியான எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்க முடிவு செய்ததால் கொறடா உத்தரவு எதையும் பிறப்பிப்பதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. எம்பிக்களின் விருப்பத்தை மீறி உத்தவ் தாக்கரேயால் எந்தவித முடிவும் எடுக்க முடியவில்லை. கூட்டம் முடிந்த பிறகு சஞ்சய் ராவத் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் சென்றுவிட்டார். கூட்டத்திற்கு பிறகு நிருபர்களுக்கு பேட்டியளித்த மூத்த தலைவர் கஜானா கீர்த்திகர், சில எம்பிக்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மேலும் சிலரால் உடனே மும்பை வந்து சேர முடியவில்லை. கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முர்மு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை ஆதரிக்க பெரும்பாலான சிவசேனா எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் திரௌபதி முர்முவுக்கு உத்தவ் தலைமையிலான சிவசேனா தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரின் கோரியா மாவட்டத்தின் வனப்பகுதியில் காட்டு யானைகளுக்கு உணவு மண்டலத்தை உருவாக்குவதற்காக சத்தீஸ்கரின் கோரியாவில் உள்ள ஆனந்த்பூர் நர்சரியில் சுமார் 20,000 பீபல் மரக்கன்றுகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. கோரியாவின் சப் டிவிஷனல் ஆபிசர் அகிலேஷ் மிஸ்ரா கூறுகையில், 2023 மேலும் 20,000 மரக்கன்றுகளை தயார் செய்வோம். யானைகள் அருகில் உள்ள கிராமங்களுக்கு வராமல் இருக்கவும் இது செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்ரீ யாதவ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மக்கள் தொகை கட்டுப்பாடு சட்டத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் பாஜக தலைவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன். சீனா மக்கள் தொகை அதிகமுள்ள நாடாக இருந்தாலும் பொருளாதாரம், GDP மற்றும் வளர்ச்சியில் இந்தியாவை விட சீனா முன்னணியில்தானே உள்ளது. அதிகரித்து வரும் மக்கள் தொகை அச்சுறுத்தலாக இருந்தால் சீனா எப்படி நன்றாக செயல்படுகிறது? இதற்கு மேலாவது பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், கல்வி அறிவின்மை போன்ற பிரச்சனைகளை மத்திய அரசு தீவிரமாக கவனிக்க வேண்டும். இல்லையெனில் பணவீக்கம், கல்வி அறிவின்மை மற்றும் வேலையின்மை ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது மிக கடினம். அக்னிபாத் போன்ற திட்டத்தின் மூலம் வேலையில்லா திண்டாட்டம் குறித்த பயம் இளைஞர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த கோபம் எப்படி அரசுக்கு எதிரான வன்முறையாக மாறியது என்பதை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள். இனிமேலாவது மதத்தின் பெயரால் அரசியல் செய்பவர்கள் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல்வேறு இடங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனினும் அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக கடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மதியம் அதிபர் இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதிபருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த தகவலை பொய் என நிராகரித்தனர். மேலும் அதிபர் ராணுவத்தின் பலமான கட்டுப்பாட்டில் விமான நிலையம் ஒன்றில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளார் எனவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தற்போது இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே தனது பதவி விலகல் கடிதத்தில் ஜூலை 13 என தேதி குறிப்பிட்டு கையொப்பமிட்டு கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த ராஜினாமா கடிதத்தை இலங்கை அரசின் சிறப்பு அதிகாரி ஒருவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அவர் அதை சபாநாயகரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும், நாளை சபாநாயகர் பகிரங்கமாக இலங்கை நாட்டு மக்களுக்கு கோத்தபய ராஜபக்சேவின் ராஜினாமா கடிதத்தை அறிவிப்பார் எனவும் கூறப்படுகிறது. ஜூலை 12 கண்ணூரில் உள்ள RSS அலுவலகம் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. இந்த வெடி விபத்தில் RSS அலுவலகம் சேதமடைந்தது. இச்சம்பவம் அதிகாலை நடைபெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் RSS அலுவலகம் மீது வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்ற நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் போலியாக IPL போட்டிகளை நடத்தி ரஷ்ய சூதாட்டக்காரர்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கும்பல் ஒரு விளையாட்டுக்கு 400 ரூபாய் கொடுத்து கூலி தொழிலாளர்கள் மற்றும் வேலையில்லாத இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தியது. 21 விவசாய தொழிலாளர்கள் அடங்கிய குழு குஜராத் டைட்டன்ஸ், CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளின் ஜெர்சிகளை அணிந்து வந்தது. ரஷ்ய சூதாட்டக்காரர்களுக்கு அசல் IPL நடந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. உண்மையான IPL முடிந்து 3 வாரங்களுக்கு பிறகு குஜராத்தில் உள்ள கிராமத்தில் தொடங்கியது. எல்லை கோடுகள் மற்றும் ஆலசன் விளக்குகள் கொண்ட கிரிக்கெட் ஆடுகளத்தை நிறுவினர். அவர்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் திரையில் மதிப்பெண்களை காட்ட கணினி கிராபிக்ஸ்களை பயன்படுத்தினர். போட்டிகளை ஒளிபரப்ப உயர் தெளிவுத்திறன் கொண்ட கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன. IPL என்ற YouTube சேனலில் போட்டிகளை நேரலையாக ஒளிபரப்புகிறார்கள். மைதான கூட்டத்தின் சூழல் உருவாக்க இணையத்தில் இருந்து ரசிகர்களின் உற்சாக சத்தங்களை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தியுள்ளனர். போட்டியை உண்மையானதாக காட்டுவதற்காக வர்ணனையாளர் ஹர்ஷா போக்லே போல் மிமிக்ரி செய்துள்ளனர். கிராம மக்கள் முதற்கட்டமாக 3 லட்சம் ரூபாய்க்கு
மேல் பணத்தை பந்தயக்காரர்களிடமிருந்து பெற்றனர். போட்டி அமைப்பாளர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக காலிறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த சம்பவம் 1973 ஆஸ்கர் விருது பெற்ற தி ஸ்டிங் திரைப்படத்தை நினைவூட்டுகிறது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறுகிறார்கள். 1 லிட்டர் பெட்ரோல் ₹450 மேல் விற்கப்படுகிறது. அதுவும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்து கிடந்தாலும் பெட்ரோல் கிடைப்பதில்லை. எனவே இலங்கையில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு சைக்கிள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இதனால் சைக்கிள் கடைகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் சைக்கிள்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் தற்போது சைக்கிளின் விலையும் உயர்ந்துவிட்டது. இலங்கையின் ஒரு சாதாரண சைக்கிள் ₹50,000 விற்பனை செய்யப்படுவதாக கூறுகின்றனர். ஆனாலும் பலர் அதனையும் போட்டி போட்டு வாங்கி செல்கிறார்கள். குஜராத்தின் பல பகுதிகளில் கனமழை காரணத்தினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜூலை 12 அன்று நவ்சாரியின் சில பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கின. குடியிருப்பு பகுதியிலும் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் துயரத்தில் உள்ளனர். இது குறித்து நவ்சாரி துணை ஆணையர் DC அமித் பிரகாஷ் யாதவ் ANI செய்தி நிறுவனத்திடம் பேசுகையில், பூர்ணா நதி அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. நவ்சாரி நகரில் 1,700 பேர் பாதிப்பற்ற தங்கும் இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். குடிமக்கள் அந்தந்த இடங்களில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் 5 கிலோ எடையுள்ள பட்டாசுகள் பொருத்தப்பட்ட கேஸ் சிலிண்டரை இந்திய ராணுவம் ஜூலை 12 கண்டுபிடித்தது. பின்னர் பாதுகாப்பு படையினருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்திற்கு இடமான சிலிண்டரை போலீசார் செயலிழக்க செய்தனர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் GT ஹாலிடேஸ்.